சோல்ஜர்ஸ், ரீசெண்டாக டிடிஎஃப்போட ஜிபிஎஸ் தான் ஆன்லைன் ஃபுல்லாகவே ட்ரெண்ட். இதுதான் நம்மளோட டிடிஎஃப் ஜிபிஎஸ். வை ஃபியர் வென் டிடிஎஃப் இஸ் ஹியர். வீடியோ ட்ரெண்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை, அந்த வீடியோவில் என்ன வீடியோ தான் முக்கியம். நாம இது வரைக்கும் அந்த ஜிபிஎஸ் பற்றி பேசவும் இல்லை, எதுவும் வாயை திறக்கவும் இல்லை. அதுக்குள்ளே எல்லாரும் கட் பண்ணி நம்ம வீடியோ போட்டு நம்ம வீடியோ போட்ட மாதிரி போட்டுட்டாங்க. இந்த உருட்டை ஏடுடி ஸ்டைலில் சொல்லலாம், ஒரு பாயிண்ட் கூட வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இதுக்கு மேலே நம்ம ஸ்கேம் தான் சொல்லி வச்சாங்க. இதை பார்த்த டிடிஎஃப் ஃபாலோவர்ஸ் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் கடி வாங்குறது, ஒரு வீடியோ பண்ணிட்டு கடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. போடுங்க இந்த படிச்சுக்க. டிடிஎஃப் ஜிபிஎஸை ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். அண்ட் டிடிஎஃபாக இருந்தாலும், டிடிஎஃப் ஃபாலோவர்ஸாக இருந்தாலும், நம்மளோட சோல்ஜர்ஸாக இருந்தாலும், யாருமே வந்து பாதியிலே கட் பண்ணிட்டு முடிவு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு முடிவெடுங்க, கமெண்ட்டை போடுங்க. அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். கத்தியுங்க. கமெண்ட்ஸ்லையும் நம்ம சோல்ஜர்ஸும் நிறைய பேருக்கு வந்து இதுக்கு தான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, எப்படி கடைசியில் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல டிடிஎஃப் ஜிபிஎஸ் தான். ஓகே ஃபைன், ஓகே வாங்கியாச்சு. என்ன ப்ரோ வேற ஏதாவது ஜிபிஎஸ் இருக்கு டிடிஎஃப் ஜிபிஎஸ் சொல்லுங்க கேட்டீங்களா? இருங்க ஓப்பன் பண்றேன். ரிலேவோட கொடுத்துருக்கான்ப்பா அவன். ₹2,600 ரிலேவோட கொடுத்துருக்கான் சோல்ஜர்ஸ். இந்த வடக்கு நண்பரோட ஜிபிஎஸ் வந்து ₹2,600, அதுவும் வித் ரிலேவோட. இது எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் இருக்கு, ஆனா இது டிடிஎஃப் ஜிபிஎஸ் மாதிரி தெரியல. இருங்க இதோ இருக்கு, இதுதான் டிடிஎஃப் ஜிபிஎஸ். தெரியுதுங்களா, இது ரெண்டுமே பாக்கிறதுக்கு வெளியே தான் வேற மாதிரி இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பக்கத்துல வச்சு பாத்துங்க, அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. அப்பயும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் ப்ரோ, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அப்ப டிடிஎஃப் ஜிபிஎஸ் இல்ல, நீங்க இது ஓபன் பண்ணி காட்டுற. முதல்ல இந்த வடக்கு ஜிபிஎஸ் ஓபன் பண்ணலாம். ஓகே, வடக்கு ஜிபிஎஸ் பாத்துக்கிட்டீங்களா? சோ இப்போ டிடிஎஃப் ஜிபிஎஸ் வந்து ஓபன் பண்ணுவோம். ஸோ முதல்ல இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேனல் தெரியுதுங்களா, வெளியே தான் டிஃப்ரெண்ட், ஆனால் பின்னாடி பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டனா இருக்குங்களா, ஆண்டனா, அப்புறம் இந்த லைட்டுக்கான கட் அவுட். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். என்ன நீங்களும் அதே மாதிரி. இப்போ இந்த பிசிபி ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணனா அப்படியே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா அப்படியே இருக்கா. ஏன் இவ்வளோ அப்படியே இருக்கான்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ கடிகள் எனக்கு வந்து விட்டது. ஏன்னா நான் அதை சொல்லவே இல்லை, ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. நான் ஜியோக்கு சொன்னதை வந்து அவ்வளோ வேற யூடியூப் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி போட்டுட்டாங்க. போட்ட உடனே கமெண்ட்ஸில் ஃபுல்லாக ஏற்றுடைய அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, ஒரே அசிங்கமாக வச்சுக்குமாறுன்ற மாதிரி ஆகி போச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். இங்கே வரேங்க, எப்போ தெரியுதுங்களா இதுக்கு மேலே என்ன வேணும். ஃபோட்டோஸ் வேணா நான் அப்படியே போடுறேன், பார்த்துங்க. ரெண்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பட் இந்த கேப்பு மட்டும் வந்து வேற இருக்கு. ஆக்சுவலாக இந்த வடக்கு நண்பர் வந்து இந்த கேப் தான் போட்டிருந்தாரு, திடீர் அனுப்பின போய் இது மாற்றி காமிச்சிட்டு ஏன்னு தெரியல. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இப்போ ஹார்ட்வேர் வந்து சேமாக தான் இருக்கு, பட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ. டிடிஎஃப் ஜிபிஎஸ் வந்து நம்ம வந்து வேறு 3,500 வாங்கியிருந்தோம், பட் இந்த வடக்கு ஜிபிஎஸ் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக் 9 ஜிபிஎஸ் அப்படின்னு டிவைஸ் சிம் சாஃப்ட்வேர் ரிலே அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ரீசார்ஜ் இது எல்லாம் சேர்த்து 2,200 கொடுத்துருக்காரு. என்ன ப்ரோ ரெண்டுமே ஒரே ஹார்ட்வேராக இருக்கா, 2,500 வடக்கு நண்பர் கொடுத்துருக்காரு, ஆனால் வந்து டிடிஎஃப் மட்டும் ஏன் ரேட்டு விற்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பலர் சொல்கிற விஷயம் என்ன, ஏன் டிடிஎஃபே சொல்கிற விஷயம் என்ன, வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சொல்லுங்க. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைக் வந்துருச்சு. உள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் மேப் காட்டுது, ஹிஸ்ட்ரி காட்டுது, ரிப்போர்ட்டு, ஷேரு, நோட்டிஃபிகேஷன், சர்வீஸ் அலர்ட்டு, பார்க்கிங், நியர்பை டிரைவர்ஸ் நிறைய மேட்டர் காட்டுது. இந்த சைட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அதே தான் அப்படி காட்டுது. செட்டிங்ஸு, ரைஸ் டிக்கெட், டிக்கெட் கூட ரைஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்ல சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கு. இப்போ அதேமாதிரி நம்ம வடக்கு நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு, ட்ராக் 9 ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவோம். என்ன லாகின் பேஜ் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள், டிடிஎஃப் ட்ராக் 9 ஜிபிஎஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு நண்பர்களே. இப்போ இதில் கிரெடென்ஷியல்ஸ் போடுவோம், வடக்கு நண்பரோட இது கிடையாது, கிரெடென்ஷியல் கிடையாது, டிடிஎஃப்ஓட கிரெடென்ஷியல்ஸே இதில் போடுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அதே ஒரே ஒரு பைக்கு, அதே லே அவுட்டு, அதே சைடில் இருக்கிற ரைஸ் டிக்கெட், அப்புறம் அங்கே வர லைவ் மேப், ஹிஸ்ட்ரி, ரிப்போர்ட்டு, ஷேரு, நோட்டிஃபிகேஷன், சர்வீஸ் அலர்ட்ஸு, பார்க்கிங், நியர்பை டிரைவர்ஸ், அதே அது சோல்ஜர்ஸ்.
இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உள்ளே இருக்கிறதும் சரி, அதாவது ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் சரி ரெண்டுமே ஒன்று தான், லோகோ மட்டும் தான் வேறு, போத் ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி. ஆனால் இந்த ரெண்டு பொருளுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வந்து அவரோட ஜிபிஎஸ்ஸை 7000 ரூபாய்க்கு எம்ஆர்பி பண்ணி 3500 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணிருக்காரு ஆஃபர் ப்ரைஸில். எங்களுக்கு எந்த லாபமும் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் 7000 ரூபாய், நாங்கள் வந்து 50% நாங்கள் வந்து ஆஃபர் தரோம். ஆனால் வடக்கு ஜிபிஎஸ் வித் ரிலே போடவே 2500 ரூபாயும் தராங்க. அப்போ டிடிஎஃப் வந்து நம்மளை ஏமாத்துறாரா? 2500 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கிட்ட 3500 விற்கிறாரா? அது ஒரு ரிலே கூட இல்லாமல். இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு தெரியணும்னா, முதல்ல இந்த ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் வைஸும், அதாவது பிஸ்னஸ். முதல்ல ஜிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கு. முதல்ல ஜிபிஎஸ் ஹார்ட்வேர். ஸோ இந்த ரெண்டு ஹார்ட்வேருமே கான்காக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஹார்ட்வேர். அதில் V5 இந்த ஹார்ட்வேரோட மாடல். ஸோ ரெண்டுத்திலுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி V5 இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா சைடில் V5 அது ரொட்டீனாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ ஆயிருக்கும். இந்த கான்காக்ஸ் ஜிபிஎஸ் அப்படின்ற இந்த ஹார்ட்வேர் அப்படி என்ன இருக்குன்னா, ஒரு ஜிபிஎம் மாட்யூல், அப்புறம் ஒரு ஜிஎஸ்எம் மோடம், அதுக்கப்புறம் பேட்டரி, இதை தவிர்த்து ஒரு ஈப்ரோ. எதுக்காகனா வந்து எந்த சர்வருக்கு டேட்டா அனுப்பணும் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறமா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் கொடுக்குறாருல ஆப், அண்ட் அந்த ஆப்போட சர்வர், அதுக்காக ஃப்ளீட் ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஆப்பு, பேக் அண்ட் சர்வர், அண்ட் அந்த சர்வர் கூடவே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், இது மூணுமே இருக்கும். கடைசியாக இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சிம் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக MTM சிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது சீப், கம்பேரிட்டிவ்லி பிளானும் சீப்பாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2G மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும், வெறும் SMS மட்டும் பண்ண முடியாத மாதிரி பண்ண முடியும். அதுக்கு பேர் பேரிங். அண்ட் இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிஜிட் இருக்கும். அதே மாதிரி இந்த சிம் எடுத்து நம்ம மொபைலில் போட்டு யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஐபியை வந்து அந்த சர்வர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட சிம் இதுல போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளோட சிம் இதுல போட்டோம்னா நமக்கு பிளான் அதிகமா இருக்கும். லைக் ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் ஏன்னா 5G காட்டும், 4G காட்டும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2G மட்டும் கட்ட முடியும். அதனால மாசத்துக்கு ரொம்பவே சீப்பான அமௌண்ட் வந்து இதுல வாங்கிக்க முடியும், 2G மட்டும் தான். அப்படினால சிம்பிளா சொல்லணும்னா, இதுல டேட்டாவை சர்வருக்கு இந்த சிம் யூஸ் பண்ணி GSM நெட்வொர்க்ல சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன டேட்டானா GPS லொகேஷன் பாக்கெட்ஸ், அந்த பாக்கெட்டை அந்த பேக் எண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாபேஸ்ல. அந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுற இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற ஆப்புக்கு அதை ஷோ பண்ணும். இதுதான் வந்து வர்க்கிங் பிரின்சிபல். ப்ரோ இதெல்லாம் ஓகே, ஆனால் டிடிஎஃப் கிட்ட வாங்கின ஜிபிஎஸ் வந்து எப்படி வந்து ட்ராக் ரைன் சம்மந்தமெல்லாம் வடக்கு ஜிபிஎஸ்ல பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் எப்படி அதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டிடிஎஃப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹார்ட்வேர் வந்து நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம், சாஃப்ட்வேர் வந்து ஓனாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க. எப்படி இந்த ஹார்ட்வேரை கான்காக்ஸ் கிட்டேருந்து வாங்கி ட்ராக் நைனோ இல்லை டிடிஎஃப்ஓ பேரை மாற்றி விற்கிறாங்களோ, அதே மாதிரி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் அது மாதிரி பண்ணால் ஓஇஎம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ராக் நைன் அண்ட் டிடிஎஃப் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனிகிட்டருந்து அந்த சாஃப்ட்வேரை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்படி எந்த கம்பெனிகிட்ட காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ட்ராக்கோபிட் அப்படின்ற கம்பெனியோட நேவி லேப் அப்படின்ற ஃப்ளீட் ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. அது இவங்க மட்டும் வாங்கினாலும் கேட்டா அதுதான் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நெக்ஸ்ட்ஜி அப்படின்னு ஒன்று, நெக்ஸ்ட்ஜி வந்து அப்புறமா மேட்டர் வரும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. டிடிஎஃப் ஜிபிஎஸ் நம்பாளுது, ட்ராக் ரைன் ஜிபிஎஸ் வடக்கு நண்பருது, ட்ரக்கியா லைவ் ஒன்று இருக்கு, ட்ராக்கி ஜிபிஎஸ் இருக்கு, யூகோ ட்ராக் ஒன்று இருக்கு. எவ்ரிபாடி, ஸோ இதெல்லாம் வந்து எடுத்த லிஸ்ட்டு, குறைந்தபட்ச லிஸ்ட்டு. இதை தாண்டியும் பல கம்பெனிஸ் வந்து நேவிலாப்கிட்டேருந்து ஒயிட் லேபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏபிகே எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்ற இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிடிஎஃப் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, லான்ச்சிங் கிளாஸில் com.navilap.gps.tracker சொல்லிட்டு லான்ச்சிங் கிளாஸோட நேம் இருக்கும். அது கீழே ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணாலும் நேவிலாப்னும் ட்ராக்கோபிட்னும் இருக்கும். இதே மேட்டர் தான் நீங்கள் நேவில் ஆப்போட எந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலுமே இருக்கும். அதே மாதிரி நேவில் ஆப்போட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஜிபிஎஸ் வாங்கினாலும் அந்த ஜிபிஎஸோட க்ரெடென்ஷியல் மற்ற எல்லா ஜிபிஎஸ்லையுமே ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிடிஎஃப்க்கும் ட்ராக் நைனுக்கும் நடந்த மாதிரி. அதுக்கான காரணம் இந்த ஆப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் அதுதான் இல்லை, இந்த சாஃப்ட்வேரோட பேக் எண்ட், அதாவது எல்லாரோட டேட்டாவுமே ஒரே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. எல்லாருக்கும் தனித்தனியாக டேட்டா பேஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இருக்கிற டேபிளே ஒரு கீ ஆட் பண்ணி அந்த யூசர் ட்ராக் நைனோட யூசரா டிடிஎஃப் யூசரான்னு போட்டால் மட்டும் போதும்,
இதை வேலிடேஷன்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் மற்றக்கிட்ட வந்து வாங்கி விற்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. இப்படி தான் எல்லா கம்பெனியும் ஒர்க் ஆகுது. இதை பற்றி நம்ம சோல்ஜர்ஸ்க்கும் தெரியும். லாஸ்ட்டாக அந்த ஃபயர் போல்ட் வாட்ச் பார்த்துருப்பீங்க, அதுவும் வடக்குலேருந்து வாங்கலை, சைனாலேருந்து வாங்கி வடக்குலேருந்து நமக்கு விற்றுட்டுருக்காங்க, அதுவும் இத்தனையும் மேட் இன் இண்டியா போட்டு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் ஒயிட் லேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தப்பே கிடையாது. ஸோ இது நம்ம ஒரு குறையாக சொல்லவே முடியாது. ஆனால் ஒயிட் லேபிள் பண்ண சாஃப்ட்வேரை ஓனாக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்னு சொல்கிறது ரொம்பவே தப்பு. என்ன சொல்றாங்க பொருளை வாங்கி 7500 ரூபாய்க்கு வந்து எம்ஆர்பி பண்ணி அது ஆஃபர்ல 3500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க, ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப பேராசப்படுறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு. ஆக்சுவலாக முன்னாடி காமிச்சது இல்லையா, 1500 ரூபாய்க்கு அமேசானில் விற்கிறதுன்றது சிம் இல்லாமல் அந்த பிளான் இல்லாமல். ஸோ அந்த பிளானோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு 2500 ரூபாய் ஈவன் வித்து ரிலேவோட வடக்கு நண்பர் தராரு. ஸோ 1500 ரூபாய்க்கு வந்து பொருளை வாங்கி 3500 விற்கிறாங்கன்றது தப்பு ப்ரோ. அப்படி பார்த்தா 2500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய்க்கு பார்த்தாலுமே நிறைய லாபம் இருக்க மாதிரி தெரியுதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி பார்த்தோம், இனிமேல் வந்து எப்படி இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைரர்க்கி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் இம்பார்ட்டன்ட், அதை பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து இந்தியாவில் வந்து வர்றது கிடையாது, சைனாலேருந்து வருது. ஸோ சைனாலேருந்து ஒருத்தங்க வந்து இங்கே இந்தியா கொண்டு வரனா இம்போர்ட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் பல்க் லைக் கண்டெய்னர் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஷிப்பில் அந்த மாதிரிலாம். அப்போ இந்த பொருள் யார் இம்போர்ட் பண்ணுறா, டிடிஎஃப் இம்போர்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்களேன், வெறும் கான்காக்ஸ் மட்டும் சர்ச் பண்ணுங்கள். கான்காக்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு ஐ கான்காக்ஸ்னு ஒன்று வரும், இன்னொன்று ஐ கான்காக்ஸ்னு சொல்லி டாட்டின் ஒன்று வரும். அந்த கான்காக்ஸ்னு ஒரிஜினல் சைனீஸ் இது அதுக்கு மேல கொஞ்சம் மார்ஜின் வச்சுட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தள்ளுவாங்க. சரி ஓகே, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் ப்ரோ, அது நம்ம டிடிஎஃப் அப்படினு சொல்லிட்டீங்க, அதுவும் கிடையாது. சோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பவும் ஒரு மார்ஜின் வச்சுட்டு டீலர்ஸ் கொடுப்பாங்க. டீலர்ஸ்ன்றவங்க யாரனா, as a customer நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து பொருளை வாங்குறோம் இல்லையா, அவங்க தான் டீலர்ஸ் ஆர் ரீடெய்லர்ஸ். அப்ப டிடிஎஃப் ஆ இதுல வருவாரான்னு கேட்டிங்கனா, நாங்க பண்ண ரிசர்ச்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா டிடிஎஃப் அங்கேயே வரல. அட கன்றாவியே, என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டிங்கனா, இதுதான் பெரிய சிக்கலே. ஆரம்பத்துல நான் கூட டிடிஎஃப் கூட அதுக்கு மார்ஜின் வைக்கதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மேட்டர் இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி பார்த்தா இவரோட Facebook ஓட
ப்ரொஃபைல் நேம் வந்து விஜய் ராம் அப்படின்னு இருக்கு. இதே விஜய் ராம் வெய்காப்ன்ற கம்பெனிக்கு ராமலிங்கம் விஜயகுமார் அப்படின்ற பேர்ல டைரக்டராகவும் இருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலமேட்டிக்ஸும் நெக்ஸ்டி ஜிபிஎஸும் வெய்காப் பிரைவேட் லிமிட்டடும் எல்லாமே இன்டர்லிங்க். அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த விஜயராம் என்கிற ராமலிங்கம் விஜயகுமார். இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, 2019 இருந்து வெய்காப் அப்படின்ற கம்பெனி பேர்ல இதே ஜிபிஎஸ்ஐயும் இதே பஞ்சர் லிக்விடையும் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம கெமிக்கல் நீங்க ஒரு தடவை போட்டீங்கன்னா டயர் மொட்டையாகி தூக்கி போடுற வரைக்கும் நீங்க பஞ்சர் போடவே தேவையில்லை. எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பஞ்சர் நடந்தாலும் 100% பேமெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஏன் சேல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றேன்னா, வெய்காப்ன்ற கம்பெனியும் வெய்காப்.com அவரோட வெப்சைட்டும் இப்ப ஆக்டிவாவே இல்லை. ஆனா எங்களோட ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா, ராமலிங்கம் விஜயகுமார் நெக்ஸ்ட் அப்படின்ற பேர்ல இன்னமும் ஜிபிஎஸ் வித்துட்டு இருக்காரு. அதாவது அதே ஜிபிஎஸ் ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா 2500 ரூபானோ இல்ல வீட்டுக்கே வந்து ஆளமிச்சு பிக்ஸ் பண்ணி கொடுத்தா 3500 ரூபானு விக்கிறாரு. ஹலோ சார், யூடியூப் சேனல்ல உங்க ப்ரொமோஷன் ஒன்னு பார்த்தேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிபிஎஸ். ஆமாமா சொல்லுங்க. அதோட பிரைஸ் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா சார்? பிரைஸ் வந்து நீங்க எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? நான் வந்து சென்னை சார். ஓகே, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு உங்களுக்கு ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா 2500 ரூபாய் வரும். டைரக்டா வந்து ஃபிட்டிங் பண்ணோம்னா 3500 ரூபாய் வரும். சரி ஓகே சார், நான் உங்க நேம் சேவ் பண்ணிக்கிறேன். உங்க நேம் சொல்றீங்களா? என் பேர் ராம். அதாவது பாத்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியோட ஜிபிஎஸ் இவர் ஏன் சேல் பண்றது ஒரு க்வெஸ்சன். அது மட்டும் இல்லாம அதோட பிரைஸ் டிடிஎஃப்ஓட ஜிபிஎஸ் விட கம்மியா இருக்கு. டிடிஎஃப் அவர் வழியில ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்வாரு. ஒன்னு, லாபமே இல்லாம இந்த ஜிபிஎஸ் சேல் பண்றோம் அப்படின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 50% ஆஃபர் கொடுக்குறோம் நான், 3500 ரூபாய். ஆக்சுவலி இதுல பெரிய லாபம் இல்லதான், உண்மையாவே உங்களுக்கு லாபம் இல்லைன்னா இல்லதான். ரெண்டாவது, அப்ளிகேஷன் நாங்களே டெவலப் பண்ணோம், அதுக்காக நிறைய இன்புட்ஸ் நான் கொடுத்தேன் ஜெயில இருக்கும் போது அப்படின்னு. சாப்ட்வேர் எல்லாம் எங்களோடதுதான். அப்படி இருக்கும்போது நான் சிறைக்கு போனதுமே ஒரு காரண காரியத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்க என்ன கேஸ் போது பைக் ராபர் அப்படிங்கும் போது அண்ணே உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி நாங்க வந்து நிறைய இது கேதர் பண்ணிட்டு அண்ணா நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு அவ்வளவு நோட்ஸ் கொடுத்து, இது ஆக்சுவலி நாங்க சொன்னா புரியாது, நீங்க வாங்கி ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணா போதும். இவர் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே உண்மையா இருந்தா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த விஜயராம்ன்ற ராமலிங்கம் விஜயகுமார்ன்றவர் மிடில் மேனாக இருந்து மேபி மார்ஜின் எடுத்திருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா, அகெயின் விஜயராம் இவர்கிட்ட நம்ம ஓன அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் இவ்வளோ காசு செலவாகுது அப்படின்ற பொய்யும் சொல்லியிருக்கலாம். இல்லை விஜயராம்லாம் வந்து ஏமாத்தவே இல்லை, அவர் வந்து பிஸ்னஸ் கோர்னர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் சொன்னார் அப்படின்னா, அப்போ டிடிஎஃப் கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்க தான் அர்த்தம். ஆனால் டிடிஎஃப் வந்து பார்த்தா நடுவில் வந்து எமோஷனலாகவே சில விஷயம்லாம் பேசியிருப்பார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு தெரியல. சரிங்க ப்ரோ, ஆரம்பத்துல இருந்து பிரச்சனைன்றது பிரைசிங் தான், அப்போ உண்மையாவே இந்த பொருளோட பிரைஸ் எவ்வளவுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிடிஎஃப் மேபி இதெல்லாம் தெரியாம இருந்தாருனா இனிமே வரப்போறது அவருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், உங்களுக்கும் ஷாக்கியா இருக்கும், மிடில் மேனா இருக்கிறவங்களுக்கும் மேபி ஷாக்கியா இருக்கலாம். எங்களுக்கு வந்த டேட்டா படி முதல் நீங்க ஒரு 300 யூனிட் வாங்கிருக்கீங்க கரெக்டுங்களா? இப்ப ரீசெண்டா இன்னொரு 200 யூனிட்டும் வாங்கிருக்கீங்க கரெக்டுங்களா? அந்த 300+200 ஜிபிஎஸ் ஐயும் விஜயராம் என்கிற ராமலிங்கம் விஜயகுமார் அப்படின்றவர் தான் வி டேஷ் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற சென்னை என்ன $750
சிம்மியம் பிளானையும் சேர்த்து வெறும் 600 ப்ளஸ் டாக்ஸ், சாஃப்ட்வேருக்கு வெறும் 70 ப்ளஸ் டாக்ஸ், மொத்தம் 1420 மொத்த பொருள் ரேட்டும். இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கும், டிடிஎஃப் வந்து டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஆப் விட்டுருக்காரு, அந்த ஆப் யார் காசு தரானு, 500 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த ஆப் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டீலிங் ஃப்ரீ. சரிங்க ப்ரோ, பிளான் தீர்ந்து போச்சுன்னா அதுக்கு ரீசார்ஜ் யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ரீசார்ஜையும் 750 ப்ளஸ் டாக்ஸ் கொடுத்தா போதும், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வடக்கு நண்பர், வடக்கு நண்பர் துணை. ஆக மொத்தம் இந்த பொருளாதார ரேட் எவ்வளோ வருதுன்னா 1420 ப்ளஸ் 18% டாக்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1675 வச்சுங்களேன். இந்த கணக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் விற்கிற மாதிரி 2800 ஜிபிஎஸ்ஐ விற்றாலுமே ஒரு ஜிபிஎஸ் கிட்டத்தட்ட 1000 லாபம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாலுமே 500 யூனிட்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா படி, அதுபடி பார்த்தாலுமே மொத்தமாக 837800 வந்து ஆகுது. 837800 பொருளை வாங்கி 1000 லாபம் வச்சு விற்றாலுமே ஒரு பொருளுக்கு 1000 சொல்லிட்டு மொத்தமாக நமக்கு கிட்டத்தட்ட 500000 லாபம் கிடைக்கும். ஸோ 800000 இன்வெஸ்ட் பண்ணி 500000 கிடைக்குதுன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 500 ரூபாய் சேலே பண்ணிட்டாங்க. ஆனால் 7000 எம்ஆர்பி பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் 3500 கொடுக்குற இந்த ஜிபிஎஸ் லாபமே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது ஏன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்ளைன் போட்ட வீடியோவில் ப்ரைஸ் ஏற்றுவனும் சொல்லியிருக்காரு, அதுவும் ஏன்னு தெரியல. ஒரு டைம் 3500 ஸ்பெண்ட் பண்றோமா, 4500 ஸ்பெண்ட் பண்றோமா, 4500 ஸ்பெண்ட் பண்றோமா ஆஃபர் மாறும்போது சொல்றேன். எங்களோட தியரி படி ராமலிங்கம் விஜயகுமார் 1000 பொருளை வாங்கி அதை 2000 டிடிஎஃப் கிட்ட வித்து டிடிஎஃப் 1000 லாபம் வச்சு 3000 விற்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் டிடிஎஃப் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும், அப்படி இல்லைனா டிடிஎஃப் சொல்றதெல்லாம் போய். அதாவது டிடிஎஃப் ஜெயில இருக்கும் போது நான் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றது உண்மைதான், ஆனா அதை யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா பிசினஸ் கோஆர்டினேட்டர் கிட்ட. அதே மாதிரி லாபமே இல்லைன்னு சொல்றதோ உண்மைதான். எதனால அப்படின்னா, அந்த லாபம் ராமலிங்க விஜயகுமாருக்கும் டிடிஎஃப்க்கும் ரெண்டா பிரிஞ்சு போறதுனால இவரால் ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்ண முடியாம போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மேபி ராமலிங்க விஜயகுமார் இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணதுனால டிடிஎஃப் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லலாம். ஏன்னா ராமலிங்க விஜயகுமார் தான் ஃபுல் ஆபரேஷன்ஸையும் பாத்துக்கிறாரு, டிடிஎஃப் கிடையாது. சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களுக்கு இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒன்று, டிடிஎஃப் லாபமே இல்லாமல் சேல் பண்ணுறோன்றது உண்மை கிடையாது, கண்டிப்பாக லாபம் கிடைக்குது. அந்த லாபம் டிடிஎஃப் கிடைக்குதா இல்லை மிடில் மேனுக்கு கிடைக்குதாருதான் கேள்விக்குறி. ரெண்டாவது, சாஃப்ட்வேர் ஓனாக பண்ணுன்றார் இல்லையா, அது உண்மையாக உருட்டு தான். மூணாவதாக ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்னன்னா ஹார்ட்வேரோட குவாலிட்டி. எல்லா பொருளுமே கான்காக்ஷன் பண்ணுறது தான், அந்த எல்லா கான்காக்ஸ் பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கான எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளேயே வருது. அப்படின்னும் போது இதில் ப்ராடக்டில் குவாலிட்டியெலாம் காட்டவே முடியாது, ஈவன் சாஃப்ட்வேர்லேயும் குவாலிட்டி காட்ட முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் பண்ண நேவிலாப் கிட்ட இருந்தால் இந்த வடக்கு நண்பரும் சரி இவர் இருந்தாலும் சரி வாங்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுலேயும் எந்த ஒரு குவாலிட்டியும் காட்ட முடியாது. ஸோ எல்லா பொருளும் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஜிபிஎஸ் குவாலிட்டியும் ஒன்று தான். ஓகே ஃபைன், அப்போ வந்து டிடிஎஃப் ஸ்கேம் தான் பண்றாரா ப்ரோ அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா டிடிஎஃப் ஸ்கேம் பண்ணவே இல்லை. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? என்ன ப்ரோ சொல்றீங்க, இவங்களால வந்து 2800 விற்றாலும் லாபம் கிடைக்காதெல்லாம் சொல்லிட்டு இப்போ டிடிஎஃப் ஸ்கேமே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா, எஸ் சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக டிடிஎஃப் 7000 ஜிபிஎஸ் சொல்லிட்டு அதை 3800 ஆஃபர் ப்ரைஸ் சேல் பண்ணுறது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொமோஷன் தான். ஆனால் 3500 சேல் பண்ணுறதுன்றது ஸ்கேமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ்ஸை மார்க்கெட்டில் 4500 விற்கிறவங்களும் இருக்காங்க. 4000 ஜிபிஎஸ் 500 எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து ஜிபிஎஸ்ஸை மாட்டி கொடுத்துருவேன், அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடலில் நாங்கள் மார்க்கெட்டில் 4-5 பண்ணிட்டு இருக்கோம், இதே மாதிரி TTF 3000 ஜிபிஎஸ் 500 மாட்டி கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொன்னார்னா சூப்பரா இருக்கும், யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையாவே ஃப்ரீயா மாத்தி கொடுத்ததா இருக்காரு. விற்காம அதுல ஒரு பிராண்ட் போட்டு பேக்கேஜிங் பண்ணி ரெண்டாவது அதை மாட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நமக்கு சர்வீஸ் கொடுக்காரு இல்லையா, இது எல்லாமே அவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற வேல்யூஸ், இதை தான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு அவர் எவ்வளோ ரேட் வேணால் வச்சு விற்றுக்கலாம், அது லீகலாக ஸ்கேமே கிடையாது. ஆனால்
அந்த பிரைஸ்ன்றது ஃபேர் பிரைஸாக இருக்கணும். அப்படி இல்லை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பொருளை வாங்காமல் போயிடுவாங்க. அதே மாதிரி இது எப்போ ஸ்கேமாக மாறும்னா, இப்போ டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அப்படி கொடுக்காம விட்டுறாரா நீங்கள் அவர் கழுத்தை பிடிச்சி கேட்கலாம், அப்போ வந்து அது ஸ்கேம். ஆனால் இப்போ இரு 3000 ரூபாய்க்கு இந்த பொருளை விற்கிறது ஸ்கேமே கிடையாது. ஏன்னா வெளியுமே இதே ரேட்டுக்கும் விற்கிறாங்க, இதோட அதிகமாகவும் சிலர் விற்கிறாங்க லோக்கலில் போய் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா அங்கே இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கிடையாது. ஆனால் லோக்கலில் போகும்போது இன்ஸ்டலேஷன் சார்ஜ் இருக்கிறதுனால எல்லாருமே 3000 ரூபாய் 3500 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு தான் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிடிஎஃப் வச்சிருக்க இந்த பிரைஸ்ன்றது அதிகமே கிடையாது, கரெக்டான பிரைஸ் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு. இதே பிரைஸை வந்து அவர் ஆன்லைன்லேயே விற்றார்னா இன்ஸ்டலேஷன் இல்லாமல் அது மேபி ஃபேர் பிரைஸாக இல்லாமல் போகும். ஏன்னா 2500 ரூபாய்க்கு இதே ப்ராடக்ட் ஆன்லைனில் கிடைக்கும் போது இவர் 3500 ரூபாய்க்குன்றது ஓவர் பிரைஸ் தான் நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து டிடிஎஃப் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அறியாமை. இந்த எல்லா ப்ராப்ளத்தும் காரணம்னா டிடிஎஃப் இருந்தாலும் சரி அவர் ஃப்ரெண்டு அஜிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஓனர் அந்த கம்பெனிக்கு, அவங்க ரெண்டு பேருமே இதை பற்றின நாலேஜே வளர்த்துக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பைக்கை வந்து பார்க்கிங் மோட்னு ஒன்று இருக்கு. ஸோ பைக்கை வச்சுட்டு சாவி அதிலே ஆன் பண்ணி வச்சுட்டு போவாங்களே, இல்லை பார்க்கிங் மோடுங்கிறது அது கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் அதில் பிஸ்னஸ் தான் என்னென்னு கற்றுக்கணும். இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண போனால் அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜை வளர்த்துக்கணும். அவங்க பேசுறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் பேசுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இதை பற்றி என்னன்னே தெரியாத மாதிரி இன்னொருத்தர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து நாலேஜை வளர்த்துக்காம இந்த பொருளை சேல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் வர்றது ரொம்பவே சாதாரண விஷயம். அவங்க பல வருஷம் ஆர்என்டி பண்ணி அப்புறமா வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருவாங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஆர்என்டியும் பண்ணாமல் வேற ஒருத்தரை நம்பி வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க என்னோட கருத்து. ரெண்டாவது விஷயம், அந்த அறியாமையின் ரீதியாக வர இன்னொன்று ஃபால்ஸ் ப்ரமோஷன். ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியாததுனால தேவையில்லாம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்றாங்க, ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க. அது வந்து மக்களுக்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்குற விதமாக மாறிடுது. ஸோ இதுவும் அவங்க பண்ணுற தப்பு. அப்புறம் பப்ளிக் மக்களுக்கு பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அடிக்காதீங்க பாவம், ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறாங்களா அது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல அதுக்கு அடிப்போம், ஆனால் இது ஸ்கேம்னு சொல்லி அடிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் பிஸ்னஸ், வெளியும் அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே எவ்வளோ ரேட் விற்கிறாங்க ஆஃப்லைன் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஸ்கேம்னு நம்ம சொல்கிறதுன்றது வந்து தப்பான விஷயம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் ஸ்கேம் ஸ்கேம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயமே எனக்கு இருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்ம ஆர்என்டி பண்ணிட்டு அப்புறம் நம்ம சொல்ல ரிசர்ச் பண்ணிட்டு, நான் இது வந்து எப்பயும் இந்த வீடியோ போட்டல, ஏன் வீடியோ போடுறேன்னா இந்த எல்லா பொருளும் வரணும், அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்க்கணும், அப்புறம் மார்க்கெட்டை பற்றி விசாரிக்கணும், எல்லாருக்கிட்டையும் கொட்டேஷன் வாங்கணும், அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கே ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ 20 நாள் நம்ம கஷ்டப்பட்டு அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கும் சும்மா எடுத்தோம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி சொல்லும் போது டிடிஎஃப் மாதிரியான அவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க நேரத்துக்கு வந்து பயங்கரமான மன குமுறல் இருந்திருப்பாங்க, என்னடா எதை போனாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி வாழ விட மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன். எப்போ அந்த பிசினஸோட பிரின்சிபலே தப்பா இருக்கும், பேசிக் பிரின்சிபலே வந்து ஸ்கேம் பண்றதாவும் ஏமாத்ததாக இருக்கும், அப்போ நம்ம அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் இவங்களோட பிரின்சிபல் அது கிடையாது, ஏமாத்தது இவங்க நோக்கம் கிடையாது, பிசினஸ் போல தான் நோக்கினால. ஸோ இவங்களை வந்து இந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், டிடிஎஃப் வந்து ஸ்கேம் பண்ணல ஆனால் போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போய் மேபி அவர்கிட்ட சொல்லப்பட்ட பொய்யால வந்திருக்கலாம், இல்லை அவரே கூட சொல்லியிருக்கலாம், அது வந்து அவர் தான் பதில் சொல்லணும், அது நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜிபிஎஸ்ஸை பொறுத்திருக்கும் சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சர்வீஸ் நல்லா பண்ணார்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது. அந்த சர்வீஸ் வந்து தப்பாக இருந்ததுன்னா அதை கேள்வி கேளுங்க, அதை மேபி ஸ்கேம்னா சொல்லிங்க, பட் இது ஸ்கேமே கிடையாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படியே ஆரம்பிச்சு எப்படியே முடிஞ்சிருக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.